తగలేదు, నాకు సెలబ్రేషన్ కావాలా. జై తలపజన్. கனவு ரொம்ப நாளா சித்தூர்லேயும் தமிழ்நாடு மாதிரி எல்லாம் செலப்ரேஷன்ஸும் பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அது இன்னைக்கு முதல் தடவை டிஜே வச்சு ரொம்ப வெற்றிகரமாக கொண்டாடணும். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த எங்கள் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும், எங்கள் மா ஸ்டேட் பிரசிடெண்ட் சரவணா அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இங்கே எல்லா தேட்டர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் செலப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் நடக்குது, ஆனால் எங்களாலேயும் முடியும், ஆந்திரா தெலங்கானாலேயும் நாங்களும் தளபதிக்காக பண்ணுவோம், பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததே தளபதி தான். நாங்கள் எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான் பண்ணுறோம். எங்களுடைய தளபதி என்றைக்கும் நல்லா இருக்கணும், அவருடைய இது ஆசையில் நாங்களும் என்றைக்கும் நல்லா இருப்போம். அப்புறம் இது ஆக்சுவலாக சொல்லணும்னா, இது எங்கள் சித்தூர் ஃபேன்ஸு, சித்தூரில் இருக்கிற தளபதி ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஆசைந்தான் சொல்லணும். இது டிஜேன்றது செலப்ரேஷன்ஸ்ன்றது இங்கே ஆல்மோஸ்ட்டு இங்கே நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டிஜே வச்சுருக்கோம் நாங்கள், ஃபேன்ஸுக்காக தான் மோஸ்ட்லி வச்சுது இது. நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் எடுத்து எங்கள் முயற்சியெல்லாம் போட்டு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சோம். ஸோ இது எங்களுக்கு தேவைதான், ஆனால் அதுக்குள்ளே மூவி முடியதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் டிஜேன்றது இங்கே சித்தூரில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எங்கள் ஃபேன்ஸ் ரிக்வஸ்ட் மேலே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டிஜேன்றது. ஆடியோ லான்ச் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி 23ஆம் தேதி மாநாடு இருக்கிறது எங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இங்கேருந்து எங்களால் முடிஞ்ச எல்லா இதுவும் தளபதிக்கு கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் இருப்போம் தளபதிக்கு என்றைக்குமேன்றது நாங்கள் தளபதிக்கு இன்றைக்கி உறுதிமொழி கொடுக்குறோம். எங்கள் ஆந்திராலேருந்து நாங்கள் எவ்வளோ இது இருந்தாலும் கண்டிப்பாக தளபதிக்காக தளபதிக்கிட்ட போவோம், மாநாட்டுக்கும் போவோம். இந்த கோட் படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்தது, அந்த மூவி ஆகட்டும் அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் என்னடாண்ணா, ஆடியோ லான்ச் இல்லாததுனால இப்போ எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலைன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளாக எங்களுக்கு எப்போ டிக்கெட் கிடைக்கும், எப்போ டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் உள்ள படம் பார்த்துட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்போத்திக்குமே அவர் தளபதி தான், என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த ஒரு வார்த்தை எங்கள் மனசில் இப்போ கூட பாருங்கள் கூஸ் பம்ஸ் இதுவோ. அது அந்த ஒரு வார்த்தை சொன்னவனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரே சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல, எனக்கு மக்களாக கொடுக்கப்பட்டது இந்த தளபதி, இளைய தளபதின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இன்றைக்குமே தளபதியாகவே பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் தலைவராக வந்தால் நாங்கள் தலைவராகவும் ஏற்றுப்போம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இன்றைக்குமே எங்களுக்கு செல்ல தளபதி தான், அதை மட்டும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ எங்கள் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் கேரளா, கர்நாடகா, எல்லா இடத்துலையும், தெலங்கானா, எல்லா இடத்துலையும் எங்கள் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் தளபதிக்காக எப்போதும் தளபதிக்காக நிற்போம் என்றதுக்கு உதாரணமாக எல்லா இடத்துலையும் செலப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூரில் பிடிபி பசங்க வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எங்கள் ஆந்திராலேயும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எங்கள் ஆந்திராலேயும் நாங்கள் சித்தூர் விஜய் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செலப்ரேஷன்ஸ் பண்ணணுன்றது எங்கள் ட்ரீம். தமிழ்நாடு எந்த மந்தி ஃபேன்ஸ் உன்னாரோ தளபதிக்கு ஈடா ஷோ கேன்சல் చేపిచినా தமிழ்நாடுக்கு ஸ்டாலின்கி ఏమో చెల్ల కాదు కాదు ఈడ ఆంధ్రాలో షో చేసిన థాంక్స్ కి మా ప్రెసిడెంట్ శరవణకి థాంక్ఫుల్ గా నేను చేతులు ఎత్తి ముక్కుతానాను. మళ్ళా ఇప్పుడు ఒక సాంగ్ పోతాంది, మా ఎమోషన్ ఆగలేదు ఆగలేదు, నాకు సెలబ్రేషన్ కావాలా. లెట్స్ సెలబ్రేట్ ఫర్ తలపతి ఫ్యాన్స్. லாஸ்ட் மூவின்றது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. தளபதி மூவின்றது இது மேலே பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்க்க முடியாதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. ஆனாலும் அவரோட ஒரு பெரிய மோட்டிவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவரோட எப்படி சொல்கிறது, அந்த மக்களுக்காக வச்சிருக்க அந்த நம்பிக்கை, அபிமானம், பிரியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். கடைசி மூவி இன்னொரு 2 மூவி தான் இருக்குன்னு நாங்கள் இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு கோட்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆந்திரா சைடு கூட ஃபேன்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆந்திரா சைட்லையும் இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் ஃபுல்லாக. ஸோ ஆந்திரா சைடும் கொஞ்சம் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ அவருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க, இன்னொரு 3 ஹவர்ஸ் போச்சுன்னா ஃபேன்ஸ் வர்றது நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அப்புறம் ப்ரோ வேற என்ன தேங்க்ஸ் ப்ரோ இதுல என்ன ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மூவிக்கு நிறைய சர்ப்ரைசிங் கொடுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாருன்னு சொல்லிருக்காங்க சோ ஒவ்வொரு தலைபதி வேற எங்கள ஒன்னு இருக்கு அரை பிடி ஒன்னு இருக்கு வெரி வெரித்தனமா தான் ப்ரோ இருக்கு வெரித்தனமா தான் இருக்கு பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை நம்பி வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள உள்ள அமைச்சிருக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் 4 AM ஷோஸ் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் இங்கே இருந்தது எங்களுக்கு நல்ல ப்ளஸ் எங்களுக்கு ஸோ அதனால் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் பக்கத்து ஸ்டேட் இருந்தாலும் அவங்களும் நண்பா நண்பிகள் தான் தளபதி ஸ்டைலில் ஸோ அவங்களுக்கு நம்ம டிக்கெட்ஸ் எடுத்து உள்ள மூவி பார்க்க அனுப்பிச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான் ப்ரோ அவங்க பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரீ நம்மளுக்கு மாமலாக 2 தியேட்டர் ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த வாட்டி தமிழ் சினிமா 5 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் ஃபேன் ஷோ மாற்றி 5 தியேட்டர் 4 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு தெலுங்கு ஃபேன்ஸ் கூட யாருக்கும் வந்து இல்லை இப்போ காலையில் ஏஎம் ஷோ எத்தனை தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு காலையில் ஏஎம் ஷோ இப்போ ப்ரெசென்ட் 3 ஸ்க்ரீன்ஸில் ஓடிட்டுருக்கு தெலுங்கில் 1 ஸ்க்ரீன்ஸில் ஓடிட்டுருக்கு இன்னும் ஃபேன் பேஸ் பார்த்து இங்கே இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸு எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா ஆனந்த் சார் நேற்று நைட்டு வரல இங்கே வரதாக இருந்தது பட் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக அவர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு வரது அவர் நகரிக்கு போயிட்டார் அங்கேருந்து சென்னை போகிறது அப்புறம் கிட்டையாக இருக்கும்ட்டு அது கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஆனந்த் சார் கண்டி இங்கே வந்திருந்தா சார் நாங்கள் இப்போவும் நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார் நாங்கள் ஆந்திராவில் தளபதிக்காக ஃபேன்ஸ் இருக்கோம் அது எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கள் ஆந்திராலையும் வந்து நீங்கள் படம் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கணும் நெக்ஸ்ட் படம் தளபதி கண்டிப்பாக பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஆசை இருக்குது அது ஆசையை நீங்கள் இங்கே வந்து பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றணும் எங்களையும் நீங்கள் தளபதிக்கிட்ட எல்லா விதத்துலேயும் சொல்லி சார் ஆந்திராலையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தளபதிக்கு உங்களுக்காக எல்லாம் நாங்கள் ஆந்திராவில் இருக்காங்க சித்தூரில் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி எங்களையும் உற்சாகப்படுத்தணுன்றது நாங்கள் ஆனந்த் சார்கிட்ட ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம் அதுதான் இன்றைக்கி அவர் வந்திருந்தார்னா அவர்கிட்டே நாங்கள் நேரில் எல்லாம் பேசியிருப்போம் அவர் வராதனால நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது எப்படின்றது தெரியல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் நைட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் தலைவர் ஆகட்டும் நாங்கள் ஆகட்டும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் லாஸ்ட் மினிட் நைட்டு 10 மணிக்கு அவர் வரல ஏதோ அர்ஜென்ட் ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் சார் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஆந்திராவில் வந்து நெக்ஸ்ட் டைம் படம் பார்த்து நாங்கள் எப்படி செலப்ரேஷன்ஸ் பண்ணுறோன்றது கண்டிப்பாக பாருங்கள் தளபதிக்கு நாங்கள் எப்பயுமே இருப்போம் ஜெய் தளபதி செலிப்ரேஷன்ஸுன்றது எப்பயும் இருக்கும் நார்மலாக இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் ஹைப் ஏற்றி நிறைய செலிப்ரேஷன்ன்றது பண்ணோம் நாங்கள் இந்த வாட்டி போன அதான் இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணோம் நாங்கள் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சென்னையிலேருந்தெல்லாம் வந்து டிக்கெட்ஸு ஆன்லைன்லலாம் கேட்டிருந்தாங்க நம்பர் நம்ம வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் போட்டிருந்தோம் அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்து முன்னாடி அனுப்பிச்சுட்ருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் ஷோ தான் ஃபஸ்ட்டு அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம 7 AM ஷோக்கு தான் போகிற மாதிரி பிளான் அதுக்கப்புறமா இன்னும் நல்லாயிருக்கும் இதோட லாஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதுக்கு மேலே இன்னொரு நிறைய படம் எடுத்தால் நல்லா தான் இருக்குன்றாங்க 23ஆம் தேதி மாநாடு சொல்லியிருக்காங்க அது ஒரு லொக்கேஷன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அந்த லொக்கேஷன் ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எங்கள் சைடு என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டாக தான் முடிச்சுட்டு வரும்ன்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் பட்டு தெரில இன்னும் வந்தால் தான் தெரியும் லொக்கேஷன்ன்றது இப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வராங்க அவருக்காக நம்ம இங்கே தான் இருக்கோம் இங்கே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வரணும்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்றது அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு அதனால் அவங்களுக்கு கொடுத்தோம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம வேணால் கூட பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து வந்து சினிமா பார்த்துட்டு திரும்பி ட்ராவல் பண்ணணும் தூக்கம் இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுத்தோம் ப்ரோ கிட்டக்கிட்ட ஒரு 100 to 180 டிக்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ப்ரோ அது போயிட்டுருக்கு எல்லாத்தையும் இங்கேருந்து 5 தியேட்டர்ஸ்கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு இங்கே 3 டவுனில் மட்டும் 3 ஆயிருக்கு 2 வில்லேஜில் தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அது இல்லாமல் தெலுங்கில் அந்த பக்கம் போயிட்டுருக்கு அது தெலுங்கு ஃபேன் ஷோ இல்லை நார்மல் 7 AM ஷோ மட்டும்தான் அது பிளான் இதுக்கப்புறமா வந்து இன்னும் சண்டே கூட அன்னதானம் அந்த மாதிரி போடுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் ஸோ இது வீக் டேஸ்னால் எதுவும் பண்ண முடியாதனால ஸோ சண்டே பிளான் வச்சுருக்கோம் அன்னதானம் இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் 4 AM ஷோஸ் இல்லாததுனால தமிழ்நாட்டிலேருந்து இங்கே நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க இங்கே மொத்தம் 3 தியேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு